இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு தூக்கி எடுப்பவர். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 40:2 வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சீற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்ணலையின் மேல் நிறுத்துவார். சங்கீதம் 40:2. கர்த்தர் உங்களை உளையான சீற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். அது மட்டுமல்ல, கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். ஆழமான பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னதங்களுக்கு உயர்ஸ்தலங்களுக்கு உயர்த்துகிறவர். துறைமுகத்திலே நின்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே கப்பலில் உள்ள சரக்குகளை ஒரு பெரிய கிரேன் அப்படியே தூக்கி மிக உயரமாய் உயர்த்தி கரையிலே நின்று கொண்டிருக்கும் லாரியின் மேல் வைக்கும். லாரி நிரம்பியதும் அது சரக்குகளை உரிய இடத்துக்கு எடுத்து செல்லும். அந்த கிரேன் தூக்கி உயர்த்துவதை பார்க்க மிகுந்த ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அதன் பெரிய கை நம்முடைய கைகளை பார்க்கிலும் எத்தனை வலிமையுள்ள கையாக இருக்கிறது என்பதை கவனிக்க முடியும். மிகப்பெரிய சரக்கு பெட்டகங்களை ஆகாயத்திலே தூக்கி செல்வது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். சரக்குகளை உயர்த்தி கிரேனானது இடமாற்றம் செய்வதைப் போலவே கர்த்தர் நமக்கு செய்கிறார். சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு கல்லனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை தூக்கி உயர்த்துகிறவர் என்று அவன் உணர்ந்ததினாலே, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடிகளை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! உடனே கர்த்தருடைய பலமுள்ள கரம் இயங்க ஆரம்பித்தது. பாதாளத்தின் வாசலிலே நின்று கொண்டிருந்த அந்த கல்லனை எடுத்து உயர்த்தி 3 பரதேசுக்கு உயர்த்தினது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று இயேசு சொன்னார். அந்த தேவன் உங்களுடைய தாழ்விலே உங்களை நினைத்து உயர்த்துகிறவர். யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் யோசேப்பு குழியிலே போடும்படி அழைக்கப்பட்டவர் அல்ல, எகிப்துக்கு அதிகாரியாய் உயரும்படி அழைக்கப்பட்டவர். கர்த்தர் ஒருவரை உயர்த்து நினைக்கும் போது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஒருவேளை கொல்லாத மனுஷர் உங்களை படுகொலிலே தள்ள முயற்சிக்க கூடும். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய சத்துருக்கள் நினைத்திராத அது அவர் உங்களை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து எடுத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்திருக்கிறார். நீங்கள் கண்மலையாக்கிய கிறிஸ்துவிலே வாசம் பண்ணுகிறீர்கள். வேதம் சொல்கிறது, கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக ஏசாயாவிலே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது மனுஷருக்கு மேலாக மட்டுமல்ல, தேவதூதர்களுக்கு மேலாகவும் உயர்த்துவார். பலமுள்ள தேவதூதர்களை எல்லாம் உங்களுக்கு பணிவிடையை ஆவிகளாகி கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வு என்பதை சிந்தித்துப்பார். அவர் கிறிஸ்துவுக்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைய நாளிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாக்கி தன் மக்களை கழித்து கரைந்து போவான். 112:9-10 ஆமேன்.